ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் பார்த்திங்கன்னா வந்து ஓவுலேஷன் பிஃபோர், ஓவுலேஷன் ஆஃப்டர், என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது. ஒரு சில பேர் வந்து வாக்கிங் போகலாமா, நார்மல் டாய்லெட் யூஸ் பண்ணலாமா, ஓவுலேஷன் முன்னாடி ட்ராவல் பண்ணலாமா, ஓவுலேஷன் அப்புறம் தான் ட்ராவல் பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான கிளியரான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஜஸ்ட் இக்னோர் திஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஓவுலேஷன் ஆகிறதுக்கு எக்கு நல்லா க்ரௌத் ஆகணும். எக்கு க்ரௌத் ஆகி ரப்ச்சர் ஆகிறது தான் வந்து ஓவுலேஷன் சொல்லி சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பீரியடான ஃபஸ்ட்டு டேலேருந்து 10 டேஸ்க்குள்ளே தான் நடக்கும். ஸோ அது ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு வகை பொறுத்து. ஒரு சில பேருக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருந்தால் கொஞ்சம் ஒரு 3-4 நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதாவது பீரியட்ஸ் ஆகி. ஸோ நீங்கள் உங்களோட பீரியட் சைக்கிளை பொறுத்து எக்கு க்ரௌத்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிறைய குட்டி குட்டி எக்குகள் வந்து உங்கள் வயிற்றுக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் ஏதாவது ஒரு எக்கு மட்டும்தான் வந்து நல்லா பெருசாகி ரப்ச்சர் ஆகும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பராக ஓவுலேஷன் நடக்கிற ஒரு முறை. ஒரு சில பேருக்கு வந்து 2 எக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, நீங்கள் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுவீங்கல்ல, அப்போ சொல்லுவாங்க ஓரளவு 2 எக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, நான் இன்ஜெக்ஷன் போட்டு விட்றேன் வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் வந்து அந்த ட்விங்ஸ் பேபி ஃபார்ம் ஆகிறதுலாம். இது வந்து கொஞ்சம் ரொம்ப ரேர் தான். ஸோ வந்து அந்த வந்து 2 எக்கு இருக்குது, ஒரு ஏதாவது ஒரு எக்கு ரப்ச்சர் ஆனால் போதும்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு விடுவாங்க. ஃபாலிகுலர் ஸ்டெடி நீங்கள் பண்ணினீங்கன்னா ஓகே. ஃபாலிகுலர் ஸ்டெடி எதுக்காக பண்ணுறோன்னா, அந்த எக்கு க்ரௌத் எவ்வளோ சைஸ் இருக்குது, எப்போ ஃபேமிலியாக இருக்கணுன்றது தான், அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து அந்த குட்டி குட்டி எக்லாம் வந்து ஏதாவது ஒரு எக்கு பெருசாகி வெடிக்கிறது தான் வந்து இந்த ஓவுலேஷன். இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா, இது இந்த வந்து ஓவுலேஷன் ஆகிறதுக்கு நீங்கள் எந்த அளவு ஹெவியாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு ஹெவியாக க்ரௌத் ஆகி ரப்ச்சர் ஆகும். நல்லா வாக்கிங் போகணும், பட்டர்ஃப்ளை யோகா பண்ணணும், நல்லா உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும், நல்லா எப்படி சொல்கிறது, எந்த அளவு நீங்கள் எக்ஸசைஸ் பூஸ்டப் பண்ணுறீங்களோ அந்தளவு ஓவுலேஷன் நல்லா நடக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு திங்க். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி டைமில் இதெல்லாம் ஓகே, எனக்கு ஓவுலேஷன் முன்னாடி எனக்கு ஓகேங்க, கிளியராக இருக்குது, அதுக்கப்புறம் நான் அந்த பட்டர்ஃப்ளை யோகா பண்ணலாமா, வாக்கிங் எல்லாமே பண்ணலாம், ஆனால் மைல்டாக பண்ணிக்கோங்க. ரொம்ப அந்த ஹெவியாக பண்ணியிருப்பீங்க பாருங்கள் ஒர்க் அவுட்ஸு, அந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மைல்டாக பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஓவுலேஷன், ஆஃப்டர் ஓவுலேஷன் வாக்கிங் போகலாமா, போகலாம், தாராளமாக போகலாம். ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் வந்து மேக்ஸிமம் நடக்கணும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த ஒரு நாளைக்கு 10,000 அடி வந்து நீங்கள் எடுத்து வச்சு நடந்தால் உங்கள் பாடி வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும், கரெக்டான கொலஸ்ட்ராலோட மெயின்டைன் ஆகும். ஸோ இது வந்து ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறப்ப இந்த 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தீங்கன்னா இன்னும் பெட்டர், ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ 40 கிலோ 45 கிலோ இருக்கும் பொழுதே நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குது, மறுபடியும் டாக்டர் வெயிட் லாஸ் பண்ண சொல்கிறாங்க. இது எதனால், வெயிட் லாஸ் பண்ணணுமா கட்டாயம் அப்படின்னா பண்ண தேவையில்லை. ஸோ அந்த நீர்க்கட்டிக்கான டேப்லெட்ஸ் மட்டும் டாக்டர் கொடுத்தது எடுத்துக்கிட்டால் போதும். வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து முருங்கைக்கீரை சூப்பு, அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுவே உங்களுக்கு வந்து வெயிட்டும் குறையும், அட் தி சேம் டைம் நீர்க்கட்டியும் குறையும். ஓகே, ஆஃப்டர் ஓவுலேஷன் நான் வந்து நார்மல் டாய்லெட் யூஸ் பண்ணலாமா, தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து நார்மல் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு இயர்லி ப்ரெக்னென்சி வந்து மிஸ்கரேஜ் ஆகிடுமா, அப்படிலாம் கிடையாது. அது வந்து நார்மலாக ஒரு எக்ஸசைஸோட சேர்ந்தது தான். ஸோ அந்த மாதிரி நம்ம உட்காந்துருக்கப்ப வந்து நார்மல் டாய்லெட் பொசிஷனில் வந்து நீங்கள் உட்காந்துருக்கப்போ வந்து உங்கள் வந்து காலுக்கு கீழே உள்ள மசில்ஸ் வந்து டைட்டாகும், அதாவது ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான், இதுவும் ஒன் ஆஃப் தி எக்ஸசைஸ் தான். நார்மல் டாய்லெட் யூஸ் பண்ணலாம். ஓகே, எனக்கு வெஸ்டர்ன் தான் இருக்குது, அப்போ நார்மல் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுமா, வெஸ்டர்ன் யூஸ் பண்ணக்கூடாதா, அப்படிலாம் இல்லை, வெஸ்டர்னும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் சொகுசாக இருக்கிறது, அவ்வளோதான். ஸோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு கிடைக்காம போகுது, அவ்வளோதான். முடிஞ்சளவு நார்மல் டாய்லெட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர், அதனால தான் உங்களுக்கு வந்து மிஸ்கரேஜ் ஆகாது, பயப்பட தேவையில்லை. ஓகே, ஒரு சின்னதாக சவுண்டு கேட்டாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி பதறுது, படபடன்னு ஆகிடுது, எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அப்படிலாம் கிடையாது. அது வந்து நீங்கள் எடுத்துக்கிற முறையை பொறுத்து. என்கிட்ட ஒரு சிஸ்டர் பேசியிருந்தாங்க, என்னென்னா அவங்களுக்கும் அவங்க நாத்தனாருக்கும் ஏதோ ஒரு சின்ன மனவரத்தம்னு சொன்னாங்க. அதில் வந்து சண்டேயில் வந்து ஓவராக கத்தி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் ரொம்ப இமோஷனல் ஆகக்கூடாது, ரொம்ப கத்தி பேசக்கூடாது. அடுத்த நாளே அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகி 55 நாள் ஆகிடுச்சு. 55 நாள் ஆகி இந்த மாதிரி கோவமாக கத்தி பேசினனால வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக் மிஸ்டேக்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ வந்து கோவமாக கத்துறது, இமோஷனல் ஆகிறது, ரொம்ப பதட்டம் ஆகிறது, டென்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆகிறதுனால ஷஃபராக போகிறது நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு தான் உடம்பளவுலையும் வருத்தம், மனசளவுலையும் வருத்தம், உங்கள் பேபியை வந்து ஸ்பாயில் பண்ணுறீங்க. மற்றபடி நீங்கள் கோவப்பட்டு வந்து எந்த ஒரு இதுவும் நீங்கள் சாதிக்க போகிறதில்ல. உங்களை கோவப்படுத்துனாங்களும் வந்து ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இப்படி ஆனால், ஸோ நீங்கள் அதெல்லாமே மனசில் தெளிவுபடுத்திக்கிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இந்த பேசிக்காக சின்ன விஷயங்கள் வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருந்தேன். அதே போல் நம்ம சேனலில் நிறைய பேர் கன்ஃபார்ம் ஆகிட்டுருக்காங்க ப்ரெக்னென்சி. அவங்களோட கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாமே வந்து நான் நம்ம யூடியூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தா. பை ஃப்ரெண்ட்ஸ்.